அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது ஆற்று மணலுக்கும் எம்சாண்ட் மணலுக்கும் என்ன சார் வித்தியாசம் மணல் அள்ளிக்கிட்டு இருந்தாங்க சடனாக சமூக ஆர்வலாக அவங்கவங்களா இயற்கையாக பாதிக்குது அப்படி இப்படின்னு பல பேர் கேஸை போட்டாங்க அதை போட்டாங்க அரசு பார்த்துது ரைட்டு நம்மளை சார்ந்தவங்களும் நிறைய எம்சாண்ட் கோரை போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வந்து மணல் நிறுத்திட்டு எம்சாண்டுக்கு போனால் கவர்மெண்டுக்கு ஒரு நல்ல பேர் வரும் புளியந்தோப்பு என்ன நடந்தது இப்போ கட்டின பில்டிங் புளியந்தோப்புன்னா திறப்புலாம் நடத்தி உள்ள பிடிபோகுல எல்லாமே இதாகிடுச்சில்ல பார்த்தீங்களா உங்கள் சேனல் எல்லாமே காட்டியிருப்பீங்க ஆற்று மணலோட கம்பேர் பண்ணுறப்ப ஸ்திரத்தன்மை கம்மி காரணம் நீங்களே வாங்க இந்த சமூக ஆர்வலர் சொல்கிறவங்கள கூப்பிட்டுப்போம் ஆற்றுல பெரிய பள்ளம் இருக்கும் ஒரு மழை கனத்த மழை பெய்கிறப்ப காற்றாற்று வெள்ளம் செந்தண்ணி அவனை அடிச்சுக்கிட்டு ம காடில் புகுந்து வர்றப்ப அங்கங்கே தேகு அந்த மண்ணு தான் மணலாக மாறுது ஆனால் அவங்க சொல்கிறது என்னென்னா பாறைகள்லாம் உரசி தூளாக உருவாகி நூற்றுக்கணக்கு தவறான பாறைகள்லாம் உரசி தூள் வர்றதெல்லாம் கிடையாது தப்பான ஒரு பொய் பிரச்சாரத்தை இருக்காங்க இதை நிறுத்தறதுக்காக வீட்டில் செடி வச்சுருக்கேன் ஒரு குறிப்பிட்ட வழக்குமே டூம் பண்ணுறோம் முடி வர்றது தலையில இயற்கையா வருது எல்லாம் விட்டுக்கிட்டு கட்டிங் பண்ணி நீட்டாக இருக்கணும் அது மாதிரி ஆற்றுல தேவைக்கு அதிகமான மணல் இருந்தாலும் கடுமையான வெள்ளம் வர்றப்ப அடிச்சிட்டு அது கடலுக்கு தான் போகும் தண்ணியோட சேர்த்து நூற்றாண்டு காலம் மணல் அள்ளிட்டு இருக்காங்க எந்த ஆறு மணல்ல மத்தி போச்சுன்ற பாலாறு நாளைக்கு போய் பார்ப்போம் மணல் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம் மலைகளை உடைக்கும்னா மலையில் இருக்க மரங்களை வெட்டுறோம் காடுகள் அடிக்கிறோம் மரங்களை வெட்டுறோம் மலைகளை வந்து இருநூறு அடி டெப்த் சக்தி வாய்ந்த வெடிகளை வச்சு வடிக்கிறாங்க அளவுக்கு அதிகமாக கற்களை வெட்டி எடுக்கிறாங்க இந்த இயற்கை வளங்களை திருப்பி எப்படி கொண்டு வருவீங்க மணல் ஒரு யூனிட் ஆயிரத்தி முந்நூறு எம் சாண்ட் நாலாயிரம் எது விலை அதிகம் நீங்க எம் சாண்டும் சிமெண்ட் ஒரே கலர் ஆமா கட்டறப்பவே கான்ட்ராக்டர் எவ்வளவு போடுறான்னு கூட வீட்டுக்காரனு தெரியாது அதுல மிச்சம் பண்றான் மணல் அள்ளுவது தவறு கிடையாது அளவுக்கு அதிகமாக அள்ளுவதுதான் தவறு தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான காதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் சம்மேளன தலைவர் திரு செல்ல ராசாமணி நம்முடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கன வாரங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு செல்ல ராசமணி மணல் அல்றதுன்றது எத்தனை வருஷமாக சார் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் நான் இந்த தொழிலில் வந்து ரெண்டாயிரத்துலேருந்து வந்தேங்க ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தனியார்கள் தான் மணல் குவாரி நடத்திக்கிட்டு இருந்தாங்க அரசுக்கு வருவாய் கம்மியாக வருதுன்றதுக்காக அன்றைய முதல்வர் மாண்பு ஜெயலலிதா அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி மூணில் அரசே மணல் குவாரி ஏற்று நடத்தும் அப்படின்னு ஒரு அரசாணை பிறப்பித்தாங்க அது சரியாக தான் போச்சு அதுக்கும் பிறகு அதில் லோடர் ஏற்றி விடுவதற்கு ஒரு இதை கொண்டு வந்தாங்க அதில் சில முறைகேடுகள் நடந்தது அதுக்கு பிறகு கேஷ் கொடுக்குறதுல காவிரி நிபர் பெற்றிருந்து கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு வர்றப்ப பொதுப்பணித்துறை அளவில் தாக்கி ஒரு இடத்துல படுகாயப்படுத்தி பணத்தை பண்ணிட்டு போயிட்டாங்க அதனால் கேஷ் டிரான்சாக்ஷன் வேண்டான்ட்டு தான் டிடி கொடுக்கணும்னு சொன்னாங்க மணலுக்கு சிறப்பாக தான் போச்சு அப்போலாம் உள்ள லோடரே இருந்தால் கூட பல்வேறு முறைகேடுகள் நடந்தால் கூட பயனாளிகளுக்கு குறைந்த வழியில் மணல் கிடைத்தது சரி தனியார் அல்றப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுக்கும் பிறகு தான் இந்த மணல் குவாரியில் வந்து ஒரு மெத்தனத்தன்மை எல்லாமே ஒரு ஷார்ட்டேஜ் எல்லாம் வந்து அதுக்கு முன்னே மணல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மணலினுடைய கட்டுமானத்துக்கு தேவை ஏறத்தாழ அறுபதனாயிரம் யூனிட் இந்த கடந்த ஏழு நாலு ரெண்டாயிரத்தி மணல் குவாரி பூராமல் நிறுத்திட்டாங்க எங்களை இந்த அரசு பொறுப்பேற்க எலெக்ஷன்லேருந்து மணல் குவாரி இயக்கப்படாமல் தமிழ்நாடு பூரா நிறுத்திட்டாங்க கடந்த அரசு இருக்கப்போ மாண்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கப்போ ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு அரசாணை பிறப்பித்தார் நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தோம் இணையதள பதிவு ஆன்லைன் மூலம் மணல் போடணும் இந்த ரிவர் பெட்ரோக்கெல்லாம் முன்னுரிமை அடிப்படையில் போய் மணல் எடுத்துக்கிறாங்க வெளியூர் லாரிகளுக்கு மணல் கிடைப்பதில்லை அதனால் ஃபர்ஸ்ட் கம் ஃபஸ்ட் ஊழல் இல்லாமல் முறைகேடு இல்லாமல் முன்னுரிமைலாம் இல்லாமல் மணல் போடணும்னு ஒரு ஐகோர்ட்டில் ஒரு ரிட்டை போட்டோம் நாங்கள் சம்மேளன சார்பில் அந்த ரிட்டு ப்ராசஸ் ஆகிட்டிருக்கப்பே ஜூனில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வந்து அரசே மணல் கோரியை நேரடியாக நடத்தும் இணையதள பதிவு மூலம் நடைபெறும் அப்படின்னு சொன்னார் ரொம்ப சந்தோஷப்பட்டு முதல்வரை பார்த்து நாங்க வாழ்த்து சரி வச்சு நன்றி சொன்ன சமையல் சார் ஆனா எங்க எதிர்பார்ப்புக்கு மாற ஒரு மூன்று மாதம் ஓரளவுக்கு சரியா போச்சு அதற்கு பிறகு நூத்தி இருபது கோரி முன்பு செயல்பட்டது தமிழ்நாட்டில் ஐந்து கோரி ஆறு கோரி தான் செயல்பாடு உம் உம் ஏன் மூணு கோரியா குறைஞ்சிருச்சு குறைக்கிறாங்க எம்சாண்டுக்கு அரசு ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணிருச்சு சரி எம்சாண்டுக்கு போகணும்னு முடிவு எடுத்துட்டாங்க அன்றைய ஆளுங்கட்சியை சேர்ந்த ஆதிக்க சக்தியெல்லாம் நிறைய பேர் எம்சாண்ட் பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் சடனா என்ன பண்றாருன்னா மணலுக்கு மாற்று எம்சாண்ட் எம்சாண்டுக்கு வந்து மாறிக்கிற கத்துக்கணும் கட்டுமான பணிகள் எம்சாண்ட்ல நடக்கணும்னாரு மணல் குவாரியை நிறுத்தி ஆன்லைன்ல கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைக்கிறனாரு ஆன்லைன்ல போடுறப்ப ரொம்ப உரவேற்றுடும் ஆனா அந்த ஆன்லைன்ல நாங்க எந்த முறைகேடு இருக்கக்கூடாதுன்னு ரிவர் ரிவர்பெட்லாம் எடுக்கிறாங்கன்னு அரசுனுடைய ஆதிக்க சக்திகள் அரசாங்க ஆதரவு பெற்றோம் ஆளுங்கட்சிய ஆதரவு பெற்றோருலாம் பி டபிள்யூ போகுது ரோடு கான்ட்ராக்ட் போனோம் தனியா ஒரு இணையதள பதிவு ஏற்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு வேண்டிய லாரிக்கு மட்டும் லோடு போட்டு தினசரி நூறு லோடு புக் ஆகுதுன்னா அதுல வந்து ஐம்பது லோடு அவங்க எடுத்துக்கிறாங்க சரி ஆதிக்க சக்திகள் முறையா நடக்க வேண்டியதை வேற மாதிரி நடவடி முறைகேடா நடக்க ஆரம்பிச்சு நடக்க ஆரம்பிச்சு இத நாங்க முதல்வரையும் பார்த்து முதல்வர் கவனத்தை கொண்டு போனோம் நடவடிக்கை சரியா எடுக்கலை இதுக்கு ஒரு தனித்துறையே ஒடுக்கினாங்க இப்போது நாகப்பட்டினம் ஆட்சி தலைவர் அருண் தம்பராஜ் ஒரு ஹானஸ்ட் ஆபீஸ் சரி ஐஏஎஸ் அவர் தலைமையில் அவர் எவ்வளோ முயற்சி பண்ணார் பட் குவாரி திறக்கவே முடியல நாலு குவாரி அஞ்சு குவாரி காரணம் என்னென்னா பிரைவேட் நடத்துகிறப்ப லாபம் நஷ்டத்தை அவங்களே அனுபவிச்சாங்க லாபம் அங்கே அவங்க பார்த்ததுனால எந்த அளவுக்கு டர்ன் ஓவர் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு அவங்களுக்கு பணம் ஒரு உள்ளூரில் ஒரு பிரச்சனையா உடனே பேசி தீர்த்துருவாங்க பணத்தை கொடுக்குறவனுக்கு பணத்தை கொடுத்துருவாங்க எந்த அளவுக்கு பண்ணுமோ அவங்களே சார்ட் அவுட் பண்ணி உடனே குவாரி ஓடும் அரசாங்க இணையதளம் பதிவுனோடனே இப்போ லாரி வர்றதில் உள்ளூர் என்ன பண்ணுவோம் தெரியுமா பத்து பேர் கொண்டு ஒரு கல்லை வச்சுருவோம் ஊர் கோயில் திருவிழா பத்தாயிரம் ரூபா கொடுத்தா தான் மணல் எடுத்துகிட்டு போன எங்கள் ஊர் பொது பாதையில் போகக்கூடாதுமா அந்த கல்லை எடுத்து வச்சுட்டு வண்டி ஓட்டுறக்கு ஆள் கிடையாது ஏ என்னும்பாரு என் மேலே அதிகாரிக்கு எஸ்டிஓக்கு பார் எஸ்டிஓ கூப்பிட்டா நான் ஈகிட்ட பார் ஈ சி கிட்ட பேசணும்பார் சி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பார் பதினஞ்சு நாளாகவும் இந்த கல்லை வச்ச கல்லை எடுக்கிறேன் குவாரி மூடியம் இதே மாதிரி கோரிகள் ஓட்டுறதுல ஆர்வமும் காட்டல எந்த இன்ட்ரெஸ்ட் எடுக்கல இல்லை அது வந்து எம்சாண்டுக்காக திரும்பணும் எம்சாண்ட் மணலுக்காக திரும்பணும்னு அரசாங்கம் எடுத்த முடிவுன்னு பார்க்க முடியாதா மணல் அள்ளக்கூடாது மணல் இயற்கை வளம் அதை வந்து இனி தொடக்கூடாது அதன் மூலமா நிறைய பிரச்சனை வருது அப்படின்ற அடிப்படையில் கொண்டு வந்ததா நீங்க பார்க்கலையா கிடையவே கிடையாது மணல் அள்ளிட்டு தான் இருந்தாங்க அப்படி இருந்தோம் மணல் அள்ளிக்கிட்டு இருந்தாங்க சடனாக சமூக ஆர்வலம் அவங்க அவங்களா இயற்கை பாதிக்குது அப்படி இப்படின்னு பல பேர் கேஸை போட்டாங்க அதை போட்டாங்க அரசு பார்த்துது ரைட்டு நம்மளை சார்ந்தவங்களும் நிறைய எம்சாண்ட் கோரி போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வந்து மணல் நிறுத்திட்டு எம்சாண்டுக்கு போனால் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பேர் வரும் அதனால மணல் நிறுத்திட்டாங்க ஆறுகள் பாதுகாப்பாரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பேர் வாங்கிக்கலாம் இயற்கை வளங்கள்ட்டு உடனடியாக எம்சாண்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க சரி இப்போ இந்த எம்சேண்டு பார்த்தீங்கன்னா அதை விட மோசம் நீங்கள் ஸ்திரத்தன்மை நான் ரொம்ப கேட்கணும்னு நினச்சது ரொம்ப ஒரு விழிப்புணர்வாக இந்த நிகழ்ச்சி எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதாவது நமக்கு ஆற்று மணலுக்கும் எம்சாண்ட் மணலுக்கும் என்ன சார் வித்தியாசம் சாண்ட் மணல்னால் என்ன ஆற்று மணல் நமக்கு தெரியும் காலங்காலமாக மணல்ன்றது வந்து யாருக்கும் தெரியாத ஒன்று கிடையாது சாண்ட் மணலுக்கும் ஆற்று மணலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இப்போ ஹைகோர்ட் பில்டிங் எடுத்துங்க சென்னை ஹைகோர்ட் பில்டிங் சரி டிஜிபி ஆஃபீஸ் எடுத்துக்கிறதுல எத்தனை நூற்றாண்டாவது கட்டி அதெல்லாம் வந்து ஆற்று மணலில் ஆற்று மணல் ம் புளியந்தோப்பு என்ன நடந்தது இப்ப கட்டின பில்டிங் புளியந்தோப்புனா திறப்பலாம் நடத்தி உள்ள குடிபோகுல எல்லாமே இதாயிருச்சு இல்லை பார்த்தீங்களா உங்க சேனல் எல்லாமே காட்டியிருப்பீங்க ஆற்று மணலோட கம்பேர் பண்றப்ப ஸ்திரத்தன்மை கம்மி காரணம் எம் சாண்டு பி டபிள்யூ சொல்ற குவாலிபிகேஷன்ல கொடுத்தா அந்த குவாலிட்டியில கொடுத்தா ஸ்ட்ராங் ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு குவாரி இயங்குவதற்கு பொதுப்பணித்துறை மூலம் தர சான்றிதழ் குவாலிட்டி அப்ரூவல் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான எம்சால் பிளான்ட் இயங்குது இது அதிகாரிகள் போய் யாரும் ஆய்வு செய்கிறதில்ல முறைகேடுகள் மேல் நடவடிக்கை எடுப்பதில்லை பிடபிள்யூடி கேட்டால் நாங்கள் சர்டிஃபிகேட் அப்ரூவல் கொடுக்குறதோடு எங்கள் வேலை முடிஞ்சு போச்சு இல்லை ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே வந்து மணல் அல்றதையே வந்து நீங்கள் வந்து தொழிலாக வச்சுருக்கீங்க அதே போல் தனியாக ஒரு சமையல் அல்றது எங்கள் தொழில் இல்லை லாரியில் எடுத்துகிட்டு போய் விற்கிறது ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி இப்போ இந்த ஆற்று மணல் அள்ளக்கூடாதுன்னு சொல்கிறதுனால தான் எம்சாண்ட் மேலே உங்களுக்கு கோவம் வருதோ ஒரு வேலை எம்சாண்ட் மணல் வந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ இல்லை அதனால தான் குறை சொல்கிறீங்களோ எங்களுக்கு ஆற்று மணல் வேணுங்கிறதெல்லாம் மாற்றுப்பட்ட கருத்து கிடையாது ஏன்னா சமூக நோக்கத்தோடையும் சொல்றோம் சரி ஆற்று மணலை விட ஸ்திரத்தன்மை அதிகம் சுற்றுச்சூழல் பாதிப்புன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்களே வாங்க இந்த சமூக அர்வலர் சொல்றவங்கள கூப்பிட்டு போவோம் வாத்துல பெரிய பள்ளம் இருக்கும் ஒரு மலை கனத்த மழை பெய்யுறப்ப காற்றாற்று வெள்ளம் செந்தண்ணி அவரை அடிச்சுக்கிட்டு காடுல புகுந்து வர்றப்ப

பட் அது இயற்கை வளம் அதை நம்ம வந்து அல்ற அல்ல வந்து அது கொலை அது வந்து ஒரு கொள்ளை சம்பவம் மாதிரி தான் பார்க்கப்படுது எல்லாராலேயும் இயற்கை வளம் பாதுகாக்கப்படணும் ஆமாம் வீட்டில் செடி வச்சுருக்கேன் ஒரு குறிப்பிட்ட வழக்கு ட்ரிம் பண்ணுறோம் சரி முடி வர்றது தலையில் இயற்கையாக வர்றது எல்லாம் விட்டுக்கட்டில் கட்டிங் பண்ணி நீட்டாக இருக்கணும் அது மாதிரி ஆற்றுல தேவைக்கு அதிகமான மணல் இருந்தாலும் கடுமையான வெள்ளம் வர்றப்ப அடிச்சுக்கிட்டு அது கடலுக்கு தான் போகும் தண்ணியோட சேர்த்து சரி திட்டுகள் எப்போவுமே தேங்கி இருக்காது ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் இருக்கும் தேவைக்கு மேலே இருக்கிறத கடல்ல வீணா போய் எப்படி தண்ணி ஸ்டோரேஜ் இப்போ நம்ம அங்கங்க ரீடைனிங் வாழ்வு கட்ட சொல்றோமோ அது மாதிரி இந்த மணலும் போயிருது நாங்கள் கேட்கறதுன்னா நீங்க சொல்ற இயற்கை வளம் எப்பொழுது பாதிக்கும்னா குறிப்பிட்ட கவர்மெண்ட் ஜீவோ என்ன போடுறாங்க பொதுப்பணித்துறையில ஒரு மீட்டர் அள்ளணும்ண்டு அள்ளணும் அது மட்டும் அல்லுனா எந்த பாதிப்பு நமக்கு அப்படி அல்றது இல்லையே அதை கவனிக்க வேண்டியது என்ன அரசாங்கம் இப்ப இல்லை நீங்களும் லாரியில் அள்ளக்கூடிய லாரி உரிமையாளர்களும் நீங்களும் அதை வந்து பார்க்கணும்ல

அளவுக்கு அதிகமாக ஏத்தி விட கடை தான் எடுத்துட்டு நீங்க ஏத்த கூட அரசாங்கம் தானே குவாரி நடத்துது ஹெவி லோடு நீங்க ஏத்த கூடாதுன்றது நீங்க தானே தெரியப்படுத்து சார் நான் போதுன்றேன் நீ போட்டுக்கிட்டு போன்றப்ப நான் என்ன பண்ண போறோம் நாங்க எனக்கு ரெண்டு யூனிட் நாலு யூனிட் ஏத்திட்டு போ அது யார் அரசு தானே போடுது இப்ப ஒயின் ஷாப்ல ஒரு குவார்டர் கொடுக்குறப்ப இன்னொரு குவார்டர் தூக்கி கொடுத்துருவீங்களா அதை செய்யற அரசு ஏன் செய்ய முடியல இப்ப கொரோனா வந்தது கடுமையா போன பீரியடில் கடைகளுக்கு கூட வெளியில் போகிறதுக்கு ஒரு அட்டை கொடுத்தான் இந்த வார்டில் இருக்க திங்கக்கிழமை போகணும் செவ்வாய்க்கிழமை அடுத்த அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக் பண்ண பொதுமக்கள் நடமாட்டத்தையே கண்ட்ரோல் பண்ண அரசு ஒரு குவாரியில் வந்து இத்தனை யூனிட் தான் போடணும் இவ்வளோ ஆழம் தான் மணல் எடுக்கணும் ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல கவர்மெண்டே அதை ஆதரிக்குது கவர்மெண்டே செய்யுது இல்ல சார் மணல் குவாரின்னு ஒன்னு முறைப்படுத்தினாங்கல்ல அது அது கூட சரியா செயல்படலன்ற சரியாவே செயல்படுகின்றதான் வாதமே அரசு மணல் குறை சரியா செயல்பட கண்காணிக்க அதிகாரிகள் பிரைவேட் இருக்க பாது ஓடிச்சு உண்மையை சொல்றோம் ஒரு முறைப்படுத்துறதுக்கான தான் அரசு மணல் குவாரின்னு ஒன்று கொண்டு வந்தது ஒரு யூனிட் தான் அழுணும்னு சொல்லி இருக்கிறதும் அது மட்டும் இல்லாது எத்தனை வண்டிகள் போகணும் எத்தனை வண்டிகள் வெளியே வரணும் எவ்வளவு வேகத்தில் போகணும் எவ்வளவு வேகத்தில் குறைக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்க உங்களுக்கு வந்து ரூல்ஸ் சொல்லியிருப்பாங்க அதையெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்களா முதல்ல பொதுமக்களை விட உங்க சேனல் அனைத்து சேனல்லையும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஆழத்துக்கு மேல் எடுக்கக்கூடாது அனுமதிக்கப்பட்ட அளவுக்குமே லாரிகள் லோடு ஏற்றக்கூடா பல்வேறு போராட்டங்கள் எங்கள் மேலே வந்து எப்பிஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளதை உங்களுக்கு தெரிவித்துக்கிறேன் இந்த சேனல் மூலம் மக்களுக்கு சொல்கிறோம் லாரிக்காரங்க வந்து சமூக கண்ணோட்டம் வணிக கண்ணோட்டமாக மட்டும் இதை பார்க்கல நீண்ட தொலைநோக்கு பார்வையோட இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படும் நாங்கள் தான் போராட்டமே நடத்தியிருக்கோம் ரோடுக்கு வந்து அதிகமாக ஆள்கிறாங்க இரவு நேரங்கள் ஆள்றாங்க அப்படின்னு கேஸ் போட்டிருக்கோம் ஓவர்லோடு ஏற்றக்கூடாதுன்னு கேஸ் போட்டிருக்கோம் இந்த ஆற்று மணல் அள்ளுவதனால் இருக்கக்கூடிய சிக்கல்கள்னு பல விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்காங்க தொடர்ந்து ஆனால் நீங்க சிக்கலே கிடையாது அதனால வந்து அதெல்லாம் வந்து சரிப்படுத்திட முடியும் நம்மளால் அப்படின்றீங்க ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனை வந்து பெரிய அளவுக்கு ஆற்று மணலே அள்ளக்கூடாதுன்ற ஒரு வாதம் சரியா சரியில்லையா நூற்றாண்டு காலம் மணல் அள்ளிக்கிட்டு இருக்காங்க எந்த ஆறு மணல் மத்தி போச்சுன்றீங்க பாலாறு நாளைக்கு போய் பார்ப்போம் மணல் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மணல் உருவாக நூற்றாண்டு காலம் ஆகும்னா மணல் எடுத்த குவாரியில மறுபடியும் மறுபடியும் எடுத்துக்கிட்டு இருக்கா மணல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இது இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான குற்றச்சாட்டு யார் இத பத்தி சொல்கிறாங்களோ நேருக்கு நேர் வாதிக்க தயார் இடத்துல கூட்டி காட்ட தயார் சொல்றவங்க மலைகளை உடைக்கும்னா மலையில் இருக்க மரங்களை காடுகள் அடிக்கிறோம் மரங்களை வெட்டுறோம் மலைகளை வந்து இரநூறு அடி டெப்த் வெடிக்கிறோம் சக்தி வாய்ந்த வெடிகளை வச்சு வெடிக்கிறாங்க அளவுக்கு அதிகமாக கற்களை வெட்டி எடுக்கிறாங்க இந்த இயற்கை வளங்களை திருப்பி எப்படி கொண்டு வருவீங்க மலைகளும் எல்லாம் போச்சுன்னா மழை பெய்யுமா காடுகள் அழிந்தால் மழை பெய்யுமா அரசுக்கு தெரியாதா அதை பார்க்குறப்ப மணல் குவாரி பெட்டர் தென் எம் சாண்ட் கட்டடத்துக்கு ரொம்பவும் வந்து உறுதித்தன்மை உடையது வந்து நமக்கு ஆற்று மணல் தான் அப்படின்னு சொல்றீங்க எம் சாண்ட் எம் சாண்டும் நீங்க செஞ்சுட்டு தானே இருக்கீங்க அதையும் ஏற்றுறீங்க அதையும் ஏற்றிட்டு போறீங்க மக்களுக்கு கொடுக்குறீங்க ஏன் அது ஆற்று மணல் மேல மட்டுமே அந்த ஒரு ஒரு பார்வை இருக்குது அதுல ரேட் அதிகம் அதே போல உங்களுக்கு அதன் மூலமா வருமானம் கூடுதுன்றது காரணமா பொதுமக்கள் மேல ஒரு அக்கறை இருக்குது பொது கண்ணோட்டத்தில் பார்க்குறோம் பொதுமக்கள் மேலே அரசாங்கத்துக்கு அக்கறை இல்லையோ

ஆயிரத்தி முந்நூறுரூவா கொடுத்து ஒரு யூனிட் மணல் வாங்குறதுக்கும் நாலாயிரம் ரூபா கொடுத்து வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அப்போ அரசு என்ன பண்ணணும் எம் சாண்டை நிறுத்திவிட்டு சாண்ட் குவாரிக்கு போகணும் நாங்கள் சேண்ட் குவாரி திறக்க சொல்கிறோம் இல்லை அப்படி ஒரு ஆப்ஷன் ஏன் எடுத்தாங்க ஆற்று மணலை எடுக்கக்கூடாது அதனால் இயற்கை வளம் பறிபுறுதுன்னு சமூக ஆர்வலர்கள் குரல் கொடுக்குறாங்க வெகுஜன மக்கள் சிலர் குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னதுனால எம் சாண்டுக்கு திரும்பினாங்க ஆனால் எம் சாண்டே அவ்வளோ ஒன்றும் குவாலிட்டி கிடையாதுன்றதை நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க நான் உங்களுடைய ஊடகங்களே காட்டுது இப்போ பொளிந்தோப்பில் என்ன நடந்ததுன்னு நான் சொல்லல ஊடகங்கள் காட்டுதுன்னு சொல்கிறேன் மௌலிவாக்கம் விபத்து கூட அதனால தான் எல்லாமே எம் சாண்டு வந்து ஸ்திரத்தன்மை கம்மி ஸ்பெசிஃபிகேஷன் கரெக்டாக போட்டால் ஈக்குவலாக வரலாம் ஆனால் அது மாதிரி செய்யல இப்போ இப்போ என்னென்னா மணலில் எந்த கலப்படும் பண்ண முடியாது குவாரிலிருந்து எடுத்துகிட்டு வரேன் கொடுக்குறான் இல்லை சார் மணலில் கலப்படம் இருக்காதுன்றீங்களா பேசு நாங்கள் நேராக வாங்கிட்டு வாங்கிட்டோன்னா கொட்டுருவோம் ஆனால் கலவு போடுறோம் பில்டிங்க்கே ஒரு மூணு சட்டி போட்டால் ஒரு சட்டி க சிமெண்ட்டு போடணும் மிக்ஸிங் தெரியும் நீங்கள் எம்சாண்டும் சிமெண்ட்டும் ஒரே கலர் ஆமாம் கட்டுறப்பவே காண்ட்ராக்டர் எவ்வளோ போடுறான்னு கூட வீட்டுக்காரருக்கு தெரியாது அதில் மிச்சம் பண்ணுறான் இதெல்லாம் அரசு கவனத்தை கொண்டு போகிறோம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ பார்க்குறப்ப மணல் ஒரு கலர் இருக்குது சிமெண்ட் ஒரு கலர் இருக்குது மிக்சிங் இது மூணு சட்டி போட்டிருக்கேன் அங்கேன்னு இதையும் இதையும் கொட்டி வச்சாங்கன்னா ரெண்டுமே எம்சாண்ட் மாதிரி தான் சிமெண்ட் இருக்குது வித்தியாசமே தெரியாது நீங்கள் இடத்துல போய் பாருங்க வேறு வேற என்ன குறைபாடுகள் எம்சாண்டில் இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா அதிகமாக இப்போ அதுதான் பயன்படுத்திட்டு இருக்கோம் அதான் அவன கேட்கறேன் எம்சாண்டு வந்து இப்போ முந்நூற்றம்பத்தெட்டு குவாரி அப்ரூவல் வாங்கி செயல்படுது அவங்களும் அந்த பிடபிள்யூ சொன்ன நாம் சில ஃபங்க்ஷன் கிடையாது தரமற்ற இப்போ வெங்கக்கல்ல அரைக்கலாம் ஜல்லிக்கல்லே ஒயிட் ஜல்லி இருக்குது ப்ளூ மெட்டல் இருக்குல்ல அதில் வரதான் ஹார்டு இவங்க சில பேர் குவாரியும் அவனே வச்சிருக்கான் கிரசரம் வச்சுருக்கான் அவன் வந்து ஒரு இது இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மானிட்டர் பண்ணுறதுக்கு நல்ல இப்போ என்னென்னா பிடபிள்யூவில் போய் சொன்னோம்னா சார் இது இப்போ தான் புதுசாக இருக்குது யார் இந்த வைலேஷன் மேல் நடவடிக்கை இருக்கு இனிமேல் தான் சட்டத்தை ஏற்றணும்னாங்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை நீங்கள் வருவாய்த்துறை பாருங்கள் ரெவன்யூனர் பிடபிள்யூ செகரட்டரி பார்த்தோம் ரெவன்யூ செகரட்டரி என்ன சார் எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் கனிம வளத்துறை பாருங்க கனிம வளத்துறை பார்த்தோம் சார் நீங்கள் இதுக்கு பொல்யூஷன் தான் பார்க்கணும் ஸோ நாலு டிபார்ட்மெண்ட் இதில் வந்து இன்னும் ஒரு கன்க்ளூஷனில் வயலேஷன் மேலே ஃபைன் போடுறதா லைசன்ஸை ரத்து பண்ணுற அதிகாரம் யாருக்குன்னு தெரியாமல் இருந்தாங்க நாங்கள் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டேன் தகவல் உரிமை சட்டத்தில் கிளியராக வந்து வயலேஷன் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரம் ரெவென்யூ பீப்புளுக்கும் மைண்ட்ஸுக்கும் தான் இருக்குது அப்படின்றாங்க அதை வாங்கிட்டு தான் இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இப்போ என்ன எங்களுக்கு ப்ராப்ளம்னா எம்சாண்ட் இப்போ கவர்மெண்ட்னா கவர்மெண்ட் பர்மிட் கொடுத்துறான் மணலுக்கு ப்ரைவேட் சரி இந்த எம் சாண்டில் என்ன ப்ராப்ளம்னா எங்களுக்கு குவாரியில் ப்ரொடெக்ஷன் ஆகணும் அவனுக்கு கொடுத்துருவான் நீ வந்து ஒரு மாதத்துக்கு நூறு டன் கல்லை தான் உடைக்கணும் நூறு டன்னை உடைச்சிங்கன்னா அதில் அறுபது டன்னு தான் உங்களுக்கு எம்சாண்ட் வரும் இப்போ நூறு டன்னை வேஸ்டேஜ்

தரமற்ற ஜல்லிகள சேர்த்து அரைச்சு போட்டு அதிலே சேர்த்துறது அவரே சொல்கிறார் இது தரமற்ற அது சரியாக இல்லை ஸ்பெசிஃபிகேஷன் நடக்கலை ரைட்ஸ் வயலேஷன் எங்களுக்கு இப்போ அதிகாரம் இல்லை அப்போ யார் இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது அது ஒன்று இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா நூறு டன் தான் பர் மந்த் நூறு டன் அரைச்சா எங்கிட்ட இருக்க லேபருக்கு சம்பளம் கொடுத்து இந்த பெரிய யூனிட்டை நான் மெயின்டைன் பண்ண முடியாது நான் மாதம் ஐநூறு டன் அரைக்கிறேங்கிறான் அப்போ நூறு டன்னுக்கு உண்டான ட்ரான்சிட் பாஸ் தான் இவங்க கொடுக்க முடியும் இவன் நான் ஐநூறு லோடு ஏத்துறேன் நூறு டன்னு வச்சுக்கிட்டு அப்போ நானூறு லோடுக்கு ஃபேர்க் பர்மிட் ட்ரான்சிட் பாஸ் கொடுக்குறோம் வேறு வழியில் நாங்கள் தொழில் நடக்கணும் கொரோனாவில் லாரி நிற்குது டிரைவருக்கு ஒரிஜினல் பர்மிட்டாக என்னென்னு தெரியாது ட்ரான்சிட் பாஸ் வாங்கிக்கிறான் டெலிவரி சார்லான்னு கொடுத்துட்றான் என்ன ஏத்துறமோ அந்த ரேட்டு ஜிஎஸ்டியோட கடந்த வாரம் உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டு பத்து காஞ்சிபுரத்துலேருந்து எஸ்டிடி இருந்து ஒரு வண்டி லோடு எடுத்துகிட்டு வரோம் பதினேழு வண்டி பிடிச்ச கனிமவளத்துறை இயக்குநரே வந்து ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறார் உரகடம் போலீஸ் ஸ்டேஷனில் ஜி எங்ககிட்ட வந்து வாங்கினதுக்கான டெலிவரி சலான் கிளியராக இருக்குது பர்மிட் ஃபேக் பர்மிட் எங்கள் மேலே த்ரீ செவன்டி நைன் ஐபிசியில் லாரி லாரி ஓனர் லாரி ட்ரைவர் வண்டியை வந்து ஸ்டேஷன் டீட்டெயின் பண்ணிட்டாங்க ஓனர் அப்சகண்டிங் இப்போ நான் பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்து திரட நான் சித்தரிக்கப்படுறேன் சமுதாயத்தில் நாளைக்கு இது பாஸ்போர்ட் எடுக்க போகிறோம் அரசியலில் ஒரு கட்சியில் ஒரு இது சீட்டு வாங்க போகிறோம் இந்த ஓனர் மேலே இன்னைக்கு ஆன்லைனில் பார்த்து கேஸ் இருக்குன்னா அவனோட இமேஜ் போயிடும் சரி நான் பணம் கொடுத்து திடன் ஆகணும் ஆனால் பேக் பர்மிட் கொடுத்தவன் மேலே நடவடிக்கைன்னு அந்த சட்டத்திட்ட வள்ளிக்கிறாங்க மைண்ட்சில் அவன் தான் பர்மிட் தப்பாக கொடுக்குறான் இது சாராயம் காய்ச்சல் அவன் விட்டுருக்கு குடிக்கிறவன் மேலே கேஸ் போடுற மாதிரி அது வந்து பர்மிட் வாங்காத கோரியோ நீங்கள் ஏற்றப்பட்டது ஒருவேளை பர்மிட் வாங்காத கோரிலேயும் ஏற்றுறாங்க தெரியாமல் பர்மிட்ருக்கு கோரியிலையும் பேக் பர்மிட் கொடுக்குறான் ஏன்னா இவன் நானூறு நூறு டன் தான் வெளியில் அனுப்ப முடியும் ஆனால் ஐநூறு டன் அனுப்புகிறான் ஒரிஜினலாக பர்மிஷன் வாங்கணும் நானூறுக்கு போக்காதான் பேக்காக தானே கொடுத்தாங்கன்னு நீங்கள் அப்புறம் என்ன சொல்கிறான் குவாரிக்காரன் எங்ககிட்ட லோடு போட்டு போயிட்டு ஒரே பர்மிட் வச்சுட்டு நோன் ஓட்டுறாங்க வெளியில் போய் போட்டுக்கிட்டாங்க இந்த கம்ப்ளைண்ட் மானிட்டர் பண்ணோம்னா சிசிடிவி கேமரா வச்சு அதை மைன்ஸ் ஆஃபீஸில் அட்டாச் பண்ணிட்டா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப இது ஏற்றுத்தா இல்லையான்னு சரி சரி நாங்கள் இதை பிடபிள்யூவில் பதினோராவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே ராஜ்மோகன் சிஇ முன்னாடி பேச்சுவார்த்தை நடத்தணும் லாரி ஓனர் கிரஷர் ஓனர் கல்குவாரி ஓனர் என்னென்ன மாதிரிலாம் செயல்படணும் அதை எதுவுமே சிசிடிவி கேமரா போடணும் அதிக டன்னேற்றக்கு தடுக்கிறக்கு வேபிரிச்சு போட்டு தண்ணீர் கணக்கில் தான் போடணும் ப்ராடக்ட் குவாலிட்டி அப்ரூவல் சர்ட்டிஃபிகேட் இந்த க்ரஷர் வந்து முறையாக பொதுப்பணித்துறையில் அனுமதி வாங்கி வெளியில் டிஸ்பிளே போர்டு வைக்கணும் இது அனுமதி பெற்ற குவாரின்னு நம்பர் போட்டு வைக்கணும் அது வைக்கல அதேமாதிரி எங்களுக்கு ப்ராடக்ட் குவாலிட்டி அப்ரூவல் சர்ட்டிஃபிகேட் கொடுக்கணும் ஒவ்வொரு இது ட்ரான்சிட் பாஸ் கூட அதேமாதிரி டெஸ்ட் அனலைஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும் இதை அந்த இவன் ப்ராடெக்ட்ஷன் ஆனோடனே டெஸ்ட் லேபில் டெஸ்ட் பண்ணி இது குவாலிஃபைடு ஃபார் செல்லிங் இந்த எம்சாண்டு குவாலிட்டி பர்ஃபெக்ட் அப்படின்ற கொடுப்பான் அந்த டெஸ்ட் போட்டு நம்ம கொடுக்கணும் இது ரெண்டையும் கொடுக்கறது கிடையாது டிரான்சிஸ் பாஸே கொடுக்கறது கிடையாது இல்லை அது ஒரு உரிமம் பெற்ற குவாரியா இல்லையான்னு தெரியாம கூட ஏற்றிடு உங்களுடைய லாரி உரிமையாளர் சங்கத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அந்த மாதிரி கூட நல்ல கொஸ்டின் வரவேற்கத்தக்கது டாஸ்மார்க் கடை போர்டு வச்சிருக்கான் பக்கத்துலேயே ஒருத்தன் போர்டு இல்லாமல் ஒயின்ஸ்டாப் வச்சிருக்கான் வாங்கி குடிப்பானே குடிக்க மாட்டானா டாஸ்மார்க்னு போர்டு இருந்தால் இது ஒரிஜினல் கவர்மெண்ட் இதுன்னு போய் வாங்குவோம் அதே மாதிரி நீ போர்டு தெரியும் அனுமதி வாங்கணும்னு வைக்கல புளியந்தோப்பு இன்சிடென்ட் நடந்தது அவங்க கமிட்டியினுடைய ஆய்வறிக்கை பெற்றிருக்காங்க அதுக்கும் பிறகு கூட வந்து அரசு வந்து இந்த எம்சாண்டை முறைப்படுத்தி தரமாக ப்ரொடக்ஷன் பண்ணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி தெரியல எம்சேண்ட் மணல் வந்து தரம் இல்லைன்னு தெரிஞ்சும் நீங்க உங்களுடைய லாரிகள்ல நீங்க அதை வந்து எடுத்துட்டு போய் டெலிவரி பண்றீங்க தரம் அது எப்படின்னா குறைபாடு சொல்றீங்க மக்களை பாதுகாக்க வேண்டியது அரசு நாங்க வந்து ஒரு தொழில் செய்யறோம் லாரி நான் வந்து தரமே இல்லை அப்படி லாரி என் குடும்பத்தை ஓட்ட நான் சமூக ஆர்வலரோ அதாவது ஒரு மக்களுக்காக நான் நிக்கலாம் அதே என்னுடைய தொழில் இல்ல என் பிசினஸ் வந்து லாரி தான் என் குடும்பத்தை நடத்த முடியும் ஏற்கனவே கொரோனாவில் அறுபது சதவீத லாரிகள் இயக்கப்படாமல் இருக்குது இன்னைக்கு டீசல் விலையேற்றம் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் விலையேற்றம் தேவையில்லாமல் அமைச்சரே சொல்கிற தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டு டோல் வந்து காலாவதியாவை நடத்தின அதெல்லாம் வசூல் பண்ணிக்கிட்டு இதனாலே எங்கள் லாரி தொழில் அழிஞ்சு போச்சுப்போ டெய்லியும் டெய்லியும் விலையேற்றம் டீசல்லாம் அப்படி இருக்கப்ப அந்த லாரியை நாங்கள் போய் நிறுத்திக்கிட்டு லோடு எடுக்காமல் இருந்தோம்னா எங்கள் குடும்பத்தை காப்பாற்ற யாருமே கிடையாது நாங்கள் என்ன சொல்கிறோம் பல பெட்டிஷன் கொடுத்துட்டு தரமற்ற தான் வித்துக்கிட்டு இருக்காங்க அரசு நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம் எங்களுக்கு இல்லை அரசின் கவனத்துக்கு தான் உங்களுக்கும் அந்த சமூக ஆர்வலர்களுக்கும் ஒரு மோதல் இருந்துட்டே இருக்கு அவங்களுடைய ரோல் என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க வந்து ஒரு இயற்கை வளத்தை தான் குரல் கொடுக்கறதா பாக்குறீங்களா நீங்க எங்களுக்கும் சமூக ஆர்வலருக்கு எந்த மோதலும் கிடையாது நேரம் அவங்க ஆத்துல மணல் எடுத்தா லாரியை தானே லாரியை தானே தடுத்து நிறுத்துறாங்க வந்தா சமூக ஆர்வலர்கள் பெரும்பாலும் லாரியை தடுத்து நிறுத்துறாங்க உரிமை சரியான ஒரு வாதம் தானான்னு நான் கேட்குறேன் அவங்களுடைய தவறு மணல் அல்றது தவறு மணல் அல்றதே தவறுன்ற அடிப்படை கொஸ்டினை நான் வந்து மாறுபடுறேன் மணல் அள்ளுவது தவறு கிடையாது அளவுக்கு அதிகமாக அள்ளுவதுதான் தவறு அதை நான் அனுமதிக்கமா வேண்டாம் தான் சொல்றேன் அரசன் கவனத்தை கொண்டு வரும் அரசு என்ன சொல்லி இருக்குதோ அந்த அளவுக்கு தான் டெப்த்து போகணும் அதுக்கு மேலே போனால் சமூக ஆர்வல் சொல்றது கண்டிப்பாக இயற்கை விட பாதிக்கும் போகக்கூடாது ஸோ ஒட்டு மொத்தமாக அதனால சமூக ஆர்வலர்கள் சொல்றது புறமே நான் மணலே எடுக்க கூடாது அது வேண்டாம் சரி அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது எம் குறிப்பிட்ட ஆழத்துக்கு மேலே எடுக்கக்கூடாது நிறைய பேர் திருட்டு மணலை அள்ளிட்டு போகிறாங்க அப்படின்றது உங்களுடைய சங்கத்தில் அந்த மாதிரி மணலெல்லாம் நம்ம அதற்கான லாரியை ஓட்ட வேண்டாம் அப்படின்னு எல்லாம் முறைப்படுத்துறீங்களா அதை வந்து அதை தவிர்க்கணுன்னு சொல்கிறீங்களா நீங்கள்லாம் எப்போவெல்லாம் ஒரு பொருள் தட்டுப்பாடு வருதோ அந்த பொருள் வந்து களவாடனுங்கிற ஒரு எண்ணம் வரும் இது இயல்பு இப்போ கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பையன் திருட்டு பையனாகவே சுற்றிக்கிட்டு இருக்கான்னு அப்போ திட்டவேன் அவங்ககிட்டே சாவி கொடுத்துனா மாட்டான் மாட்டேன் சாவி அவங்களே கொடுத்தான் அதே மாதிரி எப்போலாம் பொருள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்குதோ அப்போ திருட்டு இப்போ இப்ப மணலே இல்ல பொதுமக்கள் என்ன சொல்றான் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கின மணல பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தா கூட வாங்கி தயாரா இருக்கான் லாரி நிக்கிறது போய் ஓட்ட ஓட்டினா பரவாயில்ல அதுக்கு எப்படி ஆற்றுல போய் திரும்ப போலீஸ் கனிம வளர்த்துற எல்லாத்தையும் மீறி அவங்க ஒத்துழைப்பு திருடன் வந்துட்டு இருக்கான் ஆதிக்க சக்திகள் சாதாரண லாரிக்காரன் போய் ஆற்றுல மணல் திருட முடியாது ஆளுங்கட்சி ஆதரவு பெற்றவர்கள் அந்த பகுதியில் இருக்கிற தாதாக்கள் தான் செய்கிறான் இதனால அரசுக்கு வருவாய் இழப்பு அதனால தான் குவாரியை திறக்க சொல்றான் ஒயின்சாப்பி டாஸ் ஏன் இந்த டாஸ்மார்க்கே சொல்கிறேன்னா மக்களுக்கு நல்லதை விட கெட்டது சொன்னா தான் புரியும் டாஸ்மார்க் இருக்கிறனால கள்ளச்சாரம் இல்லை டாஸ்மார்க்கை நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்க அடுப்பு விட்டுருவோம் நீங்கள் கொரோனா வந்தது கொஞ்சம் காலம் டாஸ்மார்க் மூடுனாங்க உங்கள் சேனல்லையே எத்தனை காட்டினீங்க அங்கே சாராயம் வீட்லேயே வந்து குக்கரில் வச்சு டியூப்பில் காய்ச்சலாம் பார்த்தீங்கன்னா சார்ட்டேஜ் வர்றப்ப நடக்கும் இது இயல்பு அப்போ கோரி திறந்துட்டா அந்த திருட்டு மணல் போகிறது நின்று போயிடுது அரசுக்கு அது வருமானம் ஆயிடுது ஆண்டுக்கு முறையாக அரசு மணல் குவாரி செயல்படுத்தினா வந்து இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அரசுக்கு வருமானம் கிடைக்கும் அரசு வந்து மணல் குவாரி நடத்துல தோல்வி விட்டுருச்சு கடந்த காலங்களில் தனியார் நடத்துனதை விட அரசு நடத்த மோசமாக போயிடுச்சு அதுதான் வேதனை அளிக்கிறது எந்த நோக்கத்துக்கு ஆன்லைன் கொண்டு வந்தோமோ அது பொய்யூராயிடுச்சு சரி இறுதியாக ஒரு கேள்வி கேட்குறேன் சார் ஆற்று மணலுக்கு மாற்று எம்சாண்ட் மணல்னு கொண்டு வந்தாங்க இப்போ ஆற்று மணலுக்கு மாற்று எம்சாண்ட் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படிலாம் கிடையாது அது உறுதித்தன்மை அதுக்கு அந்தளவுக்குள்ள சிறத்தன்மை கிடையாதுன்றீங்க வேறு என்னதான் மாற்று இருக்குது ஆற்று மணல் தான் சரி அக்கடை தீக்கிர பிரச்சனை மாதிரி மீண்டும் ஆற்று மணலுக்கு மாற்று எம்சாண்ட் போனோம் இப்ப கருப்பங்கடையில சாப்பிட்டா டேஸ்ட்னு போய் சாப்பிட்டோம் கருப்பங்கடையோட முத்து நல்லா இருக்குன்னு போனியான் இங்க ஏற்கனவே சாப்பிட்டு பாட்டியான் முத்து வந்து கருப்பங்கடையோட மோசமா இருந்தா மறுபடியும் கருப்பங்கடை தான் இருக்குது இன்னொரு செல்லப்பங்கடை இருந்தா செல்லப்பங்கடையில சாப்பிட இல்லையே மணல் எம்சாண்ட் மணல் பிரச்சனைன்னு எம்சாண்டுக்கு போனோம் எம்சாண்ட் வந்து இதை விட விலை அதிகம் ஸ்திரத்தன்மை கம்மி மறுபடியும் மணல் கோரிக்கை வர்றது தான் முறை அரசு அதைத்தானே பரிசீலிக்கணும் இந்த இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கின்ற ஒரு பார்வை அந்த வார்த்தையை தவறுன்றீங்க அப்போ முழுவதும் தவறு அதாவது நான் சொல்றது இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்குதுன்னா அளவுன்னவர் எக்ஸீடா எடுக்கிறோமோ அப்ப கொள்ளை அது தவறு கண்டிப்பா ஏற்கனும் எதுக்கு ஒரு அளவு உண்டு அதற்கு அளவோட மணல் குவாரி எடுக்க வேண்டும் கட்டுமான பணிகள் தங்கு தடை நடைபெறக்கும் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படும் அத்துமீறி அளவுக்கு அதிகமாக அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் ஆழம் எடுத்தால் கண்டிப்பாக இயற்கை வளங்கள் பாதிக்கும் நான் கூட இந்த பேட்டியை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆற்று மணலை வந்து கொள்ளையடிக்கிறாங்க இயற்கை வளங்களை அழிக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினச்சிருந்தேன் ஆனால் ஆற்று மணலால் எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு பொருளாகவும் இருக்க போகுது எவ்வளோ வந்து மக்களை காப்பாற்ற போகிறதுன்ற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கீங்க சில சம்பவங்கள்லாம் ஞாபகப்படுத்தியிருக்கேன் இந்த சம்பவங்கள்லாம் கட்டிட விபத்தெல்லாம் இதனால் நடந்ததுன்ட்டு ஆற்று மணலின் மீதான நம்பிக்கையை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அரசாங்கம் என்ன சொல்ல போதுன்னு பார்க்கலாம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி சார் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு பறக்குது நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்